Welcome to Mind for Math YouTube channel. இன்னைக்கு நம்ம partnership topicல part 3 video with you amount concept பத்தி பார்க்க போறோம். Already நம்ம basic questionsம் and then different shares questionsம் எப்படி solve பண்றதுன்னு பார்த்திருப்போம். Same as like that அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் solve பண்ண போறோம். But withdrew amount அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3% ஒரு businessல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படினா ஒரு certain periodக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா அந்த certain period end ஆகிறதுக்குள்ளாரியே in betweenல அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட withdraw பண்ணிடுவாங்க ஒன்னு ஹோல் அமௌண்ட்டே withdraw பண்ணுவாங்க இல்லனா அதுல பாதி அந்த மாதிரி ஒரு அமௌண்ட அவங்க withdraw பண்ணிடுவாங்க அந்த மாதிரி withdraw பண்ணாங்க அப்படினா நம்ம profit அவங்களுக்கான profit ratioல எப்படி find out பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம் ஓகேவா ஒரு 4 different questionsல இத நம்ம பார்க்கலாம் ஓகே first question பாருங்க Question paranga A, B and C enter into a partnership. They invest in rupees 40,000, 80,000 and 1,20,000 respectively. At the end of first year, B withdraws rupees 40,000 while at the end of second year, C withdraws rupees 80,000. In what ratio will be the profit shared at the end of 3 years? So, namakku inga profit share oda ratio ketrukanga. Okay. இப்ப பாருங்க டோட்டலா 3 மெம்பர்ஸ் A B C இருக்காங்க அவங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் பாருங்க A ஓட இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் 40000 B ஓட 80000 and C இன்வெஸ்ட் rupees 1,20,000 ஓகேவா இப்ப டியூரேஷன் பார்க்கலாமா at the end of first year B withdraws rupees 40,000 ஓகே பட் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்க 3 இயர்ஸ் A மட்டும் தான் 3 ஹோல் இயர்ஸ்க்குமே அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே வச்சிருக்காங்க B யும் withdraw பண்ணிட்டாங்க C யும் withdraw பண்ணிட்டாங்க So, 3 years அப்படினா 12 into 3. எவ்வளோ months? 36 months. Okay? So, A ஓட term அவ்வளதான். இப்ப B பாத்தீங்கன்னா, at the end of first year, B withdraws rupees 40,000. First year ஓட endல, அதாவது 12 months முடிஞ்சோனி, அவங்க amount withdraw பண்ணிட்டாங்க. So, 80,000 அப்படின்றது 12 monthsக்கான investment. Remaining நமக்கு எவ்வளோ months இருக்கும்? Total 3 years, remaining 2 years, that is 24 monthsல, 40,000 withdraw பண்ணிட்டாங்கன்னா 80,000ல 40,000 withdraw பண்ணிட்டா remaining 40,000 இருக்கும் இந்த 40,000 24 monthsக்கு next third பாருங்க at the end of second year C என்ன பண்ணிருக்காங்கன்னா second year endல 80,000 withdraw பண்ணிருக்காங்க so 2 yearsக்கு நமக்கு 1,20,000 தான் investment but last 1 year என்ன பண்ணிட்டாங்க 1,20,000ல இருந்து 80,000 withdraw பண்ணிட்டாங்க so remaining எவ்வளவு இருந்திருக்கும் remaining 1 yearக்கு subtract பண்ணிங்க அப்படினா 40,000 ஓகேவா 40,000ன்றது remaining balance இருக்கக்கூடிய 1 yearக்கான investment amount that is 12 months ஓகேவா clear-ஆ சோ இத நம்ம frame பண்றது மட்டும் தான் நமக்கு இங்க புது கான்செப்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட் இப்ப நமக்கு ரேஷியோ கேக்குறாங்க as usual நம்ம என்ன பண்ணுவோம் A B and C கான ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அந்த ரேஷியோ நேம் தான் என்னது profit ratio ஓகேவா இப்ப நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணலாம் எல்லா இதுலயுமே zeros இருக்கு நம்ம 4 zeros-ஐ cancel பண்ணிரலாம் Okay, இங்க simplification மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும் because இங்க ஒவ்வொரு இடத்துல பிளஸ் வரனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும் ஓகே இங்க 4 into 36 and B ல பாத்தீங்கன்னா 8 into 12 plus 4 into 24 is 2 C ல என்ன இருக்கு 12 into 24 plus 4 into 12 ஓகே So, எல்லா டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 12 காமனா இருக்க மாதிரி இருக்கா சோ 12ன்றதை நம்ம காமனா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க 4 into 36 is 2 இதுல 12 காமனா எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 8 மட்டும் ரிமைனிங் இருக்கும் plus 4 into 24ன்றது 12 2s are 24 சோ 4 into 2 ரிமைனிங் இருக்குமா 4 2s are 8 is 2 இங்க ரெண்டுலயுமே 12 காமனா எடுத்துட்டீங்கன்னா 24 plus 4 இருக்கும் that is 28 ஓகேவா இப்போ 12 கேன்சல் பண்ணுங்க 36 cancel பண்ணிங்கன்னா 3 times. So, 4 3s are 12 is 2, 16 is 2, 28. இது நீங்கள் again 4 tableல cancel பண்ணலாமா 3 is 2, 4 is 2, 7 is the ratio, profit ratio. So, the answer is 3 is 2, 4 is 2, 7. Okay வா? இங்க நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் டியூரேஷன் எழுதுறோம்ல அந்த இடத்துல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட எழுதணும் ஓகேவா அதை மட்டும் நீங்கள் எப்படின்றத எல்லா சம்க்கும் பார்த்துக்கோங்க மீதி எல்லாமே ஃபர்தராக நம்ம ஆல்ரெடி போட்ட 2 வீடியோவில் பார்த்த கான்செப்ட் தான் மீதி எல்லாமே ஓகே இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க A, B and C started a business investing rupees 42,000, 30,000 and 28,000 respectively. After 4 months, A withdrew rupees 12,000, B withdrew rupees 6,000 and C withdrew rupees 8,000. If after 10 months a total profit of rupees 46,420 is earned, what is the share of C? இங்கேயும் டோட்டலாக நமக்கு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இவங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துடலாம் ஏவோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 42,000 அண்ட் பிஸ் இஸ் 30,000 அண்ட் சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இஸ் 28,000 ஓகேவா Now, in the question, we have certain amount of withdraw. Okay, 4 months kapro, certain amount of withdraw. So, total 10 months kapro profit 10 months da. Namakku question e, 10 months da calculate panuvom. First 4 month certain investment, initial investment vandhu first 4 month irukkum. Next 6 month ku pathinga appadina avanga withdraw pannadhu poga meedhi irka amount. That is A odudena first 4 month ku initial investment 42,000 and remaining 6 months ku 42,000 la 12,000 avanga withdraw pannitaanga. So remaining evlo irukum 30,000. 30,000 for 6 months. Okay va? Elladhukume constant duration endradhu ella term ku constant ah kuduttaanga inga. Next B ku pathinga appadina initial investment evlo naalikku irukum 4 months ku irukum. Namba already idu sonnadha. And then next withdraw ivanga 4 months ku apra enna panniranga 6000 withdraw panniranga. So 30000 la 6000 withdraw pannitaanga appadina remaining evlo irukum 24000. Okay, in the 24000 remaining irukka kudiya 6 months kana investment amount. Okay, next C pathinga appadina initial investment 4 months ku 28000 and then next 6 months ku pathinga appadina 28000 la irundhu 8000 withdraw panniranga. So remaining 20000 irukum. That is 6 months. Okay, in the equation we perform first number ratio as usual profit ratio find out and share of C find out. Okay va? Okay, now we simplify all term libe 30 constant irukku, so adha cancel pannirala. Cancel pantom remaining 42 into 4 plus 30 into 6 is 2. 30 into 4 plus 24 into 6 is 2, 28 into 4 plus 20 into 6. Okay va? Okay, ipo namba indha term ellame multiply panni add pannalam. Okay, 42 into 4 multiply panninga appadina 168 plus 30 into 6 is 180. Okay va? And then 30 into 4 is 120 plus 24 into 6 is 144 is to 28 into 4 rendu multiply pannunga 8 4s are 32 remaining 3 2 4s are 8 and 11 112 plus 120. So ipo idellame add pannalama. Add pannom appadina namakku ratio value therinjirum. So add pannunga first 168 plus 180. So add pannom appadina namakku enna kedaikum 348. Okay is to idu rendu add panninga appadina 264. Next 232. Okay va? Ipo namba idellame common ah endha table la cancel panna mudiyum parunga. Last 2 digit namakku 4 ala divisible agum. So 4 table la namba ellame cancel pannalama. 4 table la pannunga 348 means 8 times 87 is to 66 is to 58. Okay. Okay, namakku question la enna ketirukanga nu pathina share of C ketirukanga. Namba profit ratio ivanga moonu pethukku find out pantom. Adula C oda ratio enadhu 58. Okay va? So 58 divided by total idellame add pannunga 87 plus 66 plus 58 ellame add panninga appadina 1 remaining 2 211 kedaikkum. 211 into total profit amount evlo 46,420. 211 and 46,420 cancel pannom appadina 220 kedaikum. So ipo answer enadhu 58 into 220. Idu rendu multiply pannom appadina namakku C oda share enna nu therinjirum. Multiply panninga appadina 12760 kedaikum. Okay va? Neenga easy multiplication inda 58 50 plus 8 and split panni neenga multiply panninga appadina easy ah namakku answer kedaikum. Okay, next third question paakalam. Third question parunga. A and B enter into a partnership for a year. A contributes rupees 1500 and B contributes rupees 2000. After 4 months, they admit C who contributes rupees 2250. If B withdraws his contribution after 9 months, how would they share a profit of 900 at the end of the year? Total inga 3 members irukanga A, B and C. First initial pathina A 1500 invest pandranga, B 2000 and C invest rupees 2250. Okay va? Now total paranga, end of the year and kuduthirukanga. So namakku total 12 months, okay? So 12 months abdindrapo C enna kuduthirukanga. After 4 months C joined. So in the 12 la irundhu 4 months ku appuram C join pannirukanga. So 12 minus 4 is 8 months. C oda investment amount 8 months kana amount. Okay. But B pathina, B withdraws his contribution after 9 months. So 9 months kapra onga withdraw pantanga. But avangaloda investment evlo naaliki irundirukku 9 months irundirukku. So into 9. Okay va. Pellathilayum parunga common 10 da nammala cancel panna mudiyum. So ellathiliyum 10 cancel pannirunga. Remaining enna irukum 150 into 12 inga 200 into 9 inga 225 into 8 irukum. Okay, pellame cancel pannalama. 3 table cancel pannunga 4 times 3 times and inga pannina 75 times. Again namba enna pannalam 5 table la cancel pannalama. 5 table la cancel pannina 30 times inga 40 times and then 13 times, sorry 15 times. Okay, ipo again ninga 5 table la pannunga. So remaining namakku enna irukku 6 into 4 24, 8 into 3 24, 3 into 8 24. So ellame cancel pannona 1:1:1. So equal profit. Okay, namakku soltanga total number of profit, total value evlo, profit oda value 900 nu kuduttaanga. இந்த 900 மூணு பேர் எப்படி ஷேர் பண்ண போறாங்கன்றது தான் क्वेश्चन. மூணு பேத்தோட ஷேரிங்கும் இங்க கேட்டிருக்காங்க. சோ ஈக்குவல் ஷேரிங்ன்றப்ப நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 300 300 and 300 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஓகே ஓகே, A B and C மூணு பேருக்குமே ஈக்குவலா 300 ரூபீஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 4th क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, क्वेश्चन பாருங்க. A started a business by investing rupees 25,000. 6 months later, B joins him by investing rupees 15,000. After another 6 months, B invests an additional amount of rupees 15,000. At the end of 3 years, they earn a profit of rupees 2,47,000. What is the B share in profit? Total 2 members irukanga. A oda initial investment 25,000 and B oda initial investment pathina 15,000. A total evlo years idu pannirukanga, invest pannirukanga, end of 3 years. So 3 years means 36 months. Okay, இப்போ B ஓட initial investment எவ்வளோன்னு பாருங்க. அவங்க after 6 months தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 மந்த்ஸ்க்கான தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் அதுலேயும் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15,000. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு 15,000 அண்ட் அனதர் 6 மந்த்ஸ் அப்படின்னா அப்புறம் ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னல் அமௌண்ட் 15,000 அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அகைன் ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றப்ப நம்ம ஆட் பண்ணுவோமா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டோட்டலாக 30 மந்த்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். 6 மந்த்ஸுக்கு 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 24 மந்த்ஸுக்கு 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் 0 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? 25 into 36 is to 15 into 6 plus 30 into 24. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள் 25 into 36 அப்படியே வச்சுக்கோங்க. 15 into 6 இஸ் 90 ப்ளஸ் 30 into 24 இஸ் 720. ஓகேவா? 25 into 36 இஸ் 2, 90 ப்ளஸ் 720 இஸ் 810. ஸோ 6 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள் 6 டைம்ஸ் அண்ட் 8 10 பண்ணிங்க அப்படின்னா 135 times. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் பண்ணுங்கள் 5 times 25 அண்ட் தென் 135 27 times. ஓகேவா? So 5 6 are 30. 30 is to 27. Again நம்ம இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ 10 is to 9 is the ரேஷியோ, ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடியது பி ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின்றது 9. டோட்டல் எவ்வளோ இருக்குது? 10 plus 9 is 19. ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் இஸ் 2,47,000. இப்போ நம்ம இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 19 யும் 2,47,000 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 119 is 19. 13,000 சார் 2,47,000. ஓகேவா? இப்போ 13,000 into 9 பண்ணிங்க அப்படின்னா 1,17,000 கிடைக்கும். ஸோ தட் இஸ் தி பி ஷேர். ஓகேவா? ப்ராஃபிட்டில் 1,17,000 அப்படின்றது பியோட ஷேர். ஓகேவா? இந்த 4 கொஸ்டின்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதோட டியூரேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல, அந்த வேல்யூ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கொஸ்டினை படித்து அது மீனிங் புரிஞ்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுல தான் கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. I hope you all understand this concept. Stay tuned for more videos and thank you.